இது வந்து சயின்ஸு, அதாவது தேர்டு டேர்மு. தேர்ட் டைமில் முதல் பாடம் பார்க்க போகிறோம். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் ஊசி. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையில்தான் நிற்கும். காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் சுத்தியலால் தட்டுவதால். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஸ் அறிந்து கொள்ள முடியும் திசையை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோடிட்டிடம் பார்க்க போகிறோம். கோடிட்டிடம் வந்து செயற்கை காந்தங்கள் சட்டம், காந்தம், வளையம் ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் காந்தத்தன்மையுள்ள பொருட்கள் எனப்படுகின்றன. காகிதம் காந்தத்தன்மை உள்ள பொருள் அல்ல. பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய காந்த கல்லை கட்டி தொங்கவிட்டிருந்தனர். காந்தக்கல். ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் இரண்டு துருவங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பொறுத்துக பார்த்தோன்னா நம்ம வந்து கொஸ்டின்னு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் அதே பார்த்துடலாம். காந்த திசை காட்டி, காந்த ஊசி, ஈர்ப்பு எதிரெதிர் துருவங்கள், விளக்குதல் ஒத்த துருவங்கள், காந்த துருவங்கள் அதிக காந்த வலிமை. அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது படம் பார்த்தோம்னா உலகில் உள்ள மொத்த நீரில் 97% டேஷ் ஆகும் உப்பு நீர். பின்வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல? காய்ச்சி வடித்தல். பின்வரும் முறைகளுள் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது எது? 1 மற்றும் 4, அதாவது நீராவி போக்கும் ஆவியாதலும். நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? நிலத்தடிக்குள்ளே தான் இருக்குது. வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில் அந்நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் கோடிட்டிடம் பார்க்க போகிறோம். கோடிட்டிடத்தில் இயற்கையாக கிடைக்கும் நீரில் 0.33% வந்து நீர் மனிதன் பயன்பாட்டிற்காக உள்ளது. நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படுகிறது. அணை. ஆறுகளில் பாயும் நீரின் அளவு மழைக்காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும். மழைக்காலங்களில் நீர் சுழற்சியினை ஹைட்ரலாஜிக்கல் சுழற்சி என்றும் அழைக்கலாம். ஹைட்ரலாஜிக்கல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொறுத்துக்க பார்த்தோம்னா வெள்ளம். வெள்ளம்னா அதிக அளவு மழை. அடுத்து மேற்பரப்பு நீர். மேற்பரப்பு நீர்னா ஏரிகள். சூரிய ஒளி. சூரிய ஒளினா ஆவியாதல். அடுத்து மேகங்கள். மேகங்கள்னா நீராவி. அடுத்து உறைந்த நீர். உறைந்த நீர்னா துருவங்கள். அதுக்கப்புறம் பார்க்க போனால் மூணாவது படம் சோப்புகளின் முதன்மை மூலம் டேஸ் ஆகும் விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். அடுத்து வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு டேஸ் கரைசல் பயன்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் டேஸ் ஆகும் கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. பீனால் என்பது டேஸ் கார்பாலிக் அமிலம். இயற்கை ஒட்டும் பொருள் டேஸ் டேஸிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. ஸ்டார்ச்சிலிருந்து தயாரிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோடிட்டேடம் வெங்காயம் நறுக்கும் போது நம் கண்களில் கண்ணீர் வர காரணமான வாயு புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது தான். சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுகின்றது. உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது மண்புழு ஆகும். சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை கரிம உரங்கள் ஆகும். இயற்கை பசைக்கு உதாரணம் நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பொறுத்துக ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆன்சரை பார்த்துடலாம். சோப்பு வந்து NaOH, சிமெண்ட் வந்து
ஆர்சிசி, உரங்கள் வந்து என்பிகே, ஜிப்சம் வந்து CaSO4 2H2O, பீனால் வந்து C6H5OH. இப்போ பார்த்தது எல்லாமே புக் பேக் ஒன்று தான்.